வணக்கம். முக்கிய செய்திகள். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் பள்ளிகளை திறக்க அரசு முடிவு. முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் திறக்கப்பட உள்ளதாக தகவல். உருளையன்பேட்டை பகுதியில் அனுசரிக்கப்பட்ட நடிகர் எஸ் எம் சுப்பிரமணியன் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். உருவப்படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி அஞ்சலி. ரெயின்போ நகரில் சுமார் 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அரசுடன் ஒத்துழைக்க மறுப்பதால் வைரஸ் தொற்று அதிகரிக்கிறது. முதல்வர் நாராயணசாமி கடும் குற்றச்சாட்டு. ஒதியம்பட்டு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அமைச்சர் நமச்சிவாயம். இனி விரிவான செய்திகள். வரும் 5ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்க மாநில அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் திறக்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்த காணொளி வாயிலான கூட்டம் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன், தலைமைச் செயலர் அஸ்வினி குமார், மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண், கல்வித்துறை செயலர் அன்பரசு, கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த கூட்டத்தின் முடிவில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முதற்கட்டமாக 10ஆவது மற்றும் 12ஆவது மாணவ மாணவிகளுக்கு வரும் அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கவும், அதேபோல் 9, 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் இவர்களுக்கான போக்குவரத்து வசதி, மதிய உணவு உறுதி செய்யப்பட வேண்டும். கட்டுப்பாட்டு மண்டலங்களில் உள்ள பள்ளிகள் மட்டும் தற்போதைக்கு திறக்கப்படாது. அனைத்து பள்ளிகளிலும் கிருமி நாசினி, சமூக இடைவெளி உறுதி செய்யப்பட வேண்டும். மேலும் பெற்றோர்களின் கையொப்ப உறுதி பெற்ற பிறகே மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். அவ்வாறு பள்ளி வரும் மாணவ செல்வங்களுக்கு உடல் வெப்பநிலை சோதனை செய்யும் போது ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் சிறப்பு கண்காணிப்பாளர்கள் மூலம் கண்காணிக்கவும் இந்த கூட்டத்தின் போது உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நடிகர் எஸ் எம் சுப்பிரமணியன் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். உருளையன்பேட்டை தொகுதி அஇஅதிமுக பிரமுகரும் புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் மன்ற முன்னாள் செயலாளரும், இந்திராநகர் ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் முன்னாள் தலைவரும், கல்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் தலைமை தர்மகர்த்தாவுமான நடிகர் எஸ் எம் சுப்பிரமணியனின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை பகுதியில் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமரர் எஸ் எம் சுப்பிரமணியன் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இதில் குணசேகரன், வேலாயுதம், குப்புசாமி மற்றும் பாலா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அமரர் எஸ் எம் சுப்பிரமணியன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் சுமார் 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார்.
புதுச்சேரியின் நகர பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் பெருகி வரும் குடியிருப்பு மற்றும் மக்கள் தொகை காரணமாக அடிப்படை வாழ்வாதார வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ரெயின்போ நகர் 9வது குறுக்கு தெரு விரிவாக்கத்தில் சுமார் 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க உத்தேசிக்கப்பட்டு இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், தொகுதி பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 372 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் 13 பேர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் ஒரே நாளில் 372 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரே நாளில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது மருத்துவமனையில் 1816 நபர்களும் வீடுகளில் 3423 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதன்படி ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதுமாக 26400 நபர்களுக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் இதில் 20648 நபர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். எனினும் சுகாதாரத்துறையானது பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரித்திருப்பதால் பாதிப்பு எண்ணிக்கை அளவும் கூடியுள்ளது. இந்த பாதிப்பு எண்ணிக்கையானது படிப்படியாக குறையும் என சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் விதவை உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணையை கதிர்காமம் தொகுதி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் வழங்கினார். புதுச்சேரி அரசு மற்றும் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு விதவை உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் நடைபெற்ற உருளையன்பேட்டை தொகுதி செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் பாஜக சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி உருளையன்பேட்டை தொகுதி செயற்குழு கூட்டம் நகர மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதி தலைவர் தனசேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் மகேஷ் ரெட்டி, நகர மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அசோக் பாபு, மாவட்ட பொறுப்பாளர் மாநில செயலாளர் ரத்னவேலு, மாநில பொதுச்செயலாளர் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தொகுதி பொதுச்செயலாளர் மணிபாரதி, செயலாளர் ஐயப்பன், பொதுச்செயலாளர் சக்திவேல், பொருளாளர் ராஜேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க அரியாங்குப்பம் தொகுதி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க அரியாங்குப்பம் தொகுதி சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி துணைத்தலைவர் சிவா தலைமையில் சேத்திலால் நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் முகக்கவசம், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்க மாநில தலைவர் பிரகாஷ், துணைத்தலைவர் பாஸ்கர், பொதுச்செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தொகுதி துணைத்தலைவர் சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநில தொகுதி நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இளைஞரணி தலைவர் கப்ரியல், நகர செயலாளர் ராஜேந்திரன், நகர துணைத்தலைவர் ஜான்பியர் மற்றும் அனைத்து தொகுதி தலைவர், செயலர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி தலைவர் ரமேஷ், செயலாளர் முத்துக்குமரன் ஆகியோர் செய்திருந்தனர். மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபிக்கு புதுச்சேரி மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
சுமார் 45,000 திரைப்பட பாடல்களை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். இவரின் மறைவையொட்டி திரைத்துறையினர், இசை கலைஞர்கள், அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்கத் தலைவர் அண்ணாதுரை தலைமையேற்க பொதுச்செயலாளர் பாரத்குமார் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எஸ்பிபியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிறைவாக சங்க பொருளாளர் சீதாராமன் நன்றி கூறினார். முத்தியால்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முத்தியால்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு கூட்டம் பாலமோகன மஹாலில் நடைபெற்றது. தொகுதி தலைவர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் பாதாள சாக்கடைகள் நிரம்பி வடிவதால் அவற்றை சீர் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மின்துறை மூலம் அமைக்கப்பட்டிருக்கும் விளக்குகள் சரிவர எரியாததால் அவற்றை உடனே சீர் செய்ய வேண்டும், முத்தியால்பேட்டை பகுதிகளில் உள்ள அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதால் அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், கஞ்சா விற்பனை முத்தியால்பேட்டை பகுதியில் அதிகமாக இருப்பதால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர், அதனை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தொகுதி பொதுச்செயலாளர் அன்பரசன், நகர மாவட்ட பொதுச்செயலாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட தலைவர் அசோக் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அரசுடன் ஒத்துழைக்க மறுப்பதால் வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளதாக முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இந்திய கலாச்சார பரிணாமம் குறித்து ஆராய மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும், இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த எந்த ஒரு வல்லுநரும் சேர்க்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும், எனவே அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களையும் குழுவில் இடம்பெற செய்ய வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், மறைந்த பாடகர் எஸ்பிபிக்கு பாரத ரத்னா விருது மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும், வைரஸ் தொற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் 9,34,00,000 ரூபாய் வழங்கியதாகவும், இதில் பெரும் தொகை செலவிடப்பட்டதாகவும் கூறிய அவர், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அரசுடன் சரியாக ஒத்துழைக்காததே கொரோனா வைரஸ் அதிகமாக பரவ காரணம் என குற்றம் சாட்டினார். எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள், அவர் கொரோனா தொற்றுநோயிலிருந்து விடுபட்டு வந்தாலும் கூட அதற்கு பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். நம்முடைய இசை உலகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசானது அவருடைய செம்மையான பணிக்கு பாரத ரத்னா விருந்து வழங்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மக்கள் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க வேண்டும், கடைகளுக்கு செல்லும்போது சமூக இடைவெளி கடைபிடித்து பொருட்களை வாங்க வேண்டும், திருமண நிகழ்ச்சிகளை செல்லும் பொழுது அவர்கள் தனிமை கடைபிடிக்க வேண்டும், இறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து எங்களுடைய அரசின் சார்பில் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் மக்கள் காற்றில் பறக்க விடுகிறார்கள். இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, வியாபாரிகள் ஒத்துழைப்பு இல்லை. இதன் காரணமாக நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் வேகமாக பரவுகிறது. நம்முடைய மாநிலத்தில் 3,00,000 பேருக்கு
கொரோனா தொற்றுநோய் வருகிறது என்று சொன்னால் அதை சமாளிப்பது மிகவும் சிரமம். ஆகவே ஏற்கனவே இப்பொழுது நாம் 26,000 தாண்டியிருக்கிறோம். இறப்பு 500 அளவிலே வந்திருக்கிறது. ஒதியம்பட்டு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். வெள்ளியனூர் பகுதியை அடுத்த ஒதியம்பட்டு பிரதான சாலை அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக சங்க செயலாளர் வீரப்பன் வரவேற்புரையாற்ற சங்கத் தலைவர் ஆதவன் தலைமையேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அமைச்சர் நமச்சிவாயம் பால் உற்பத்தியாளர் சங்கத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், புதுச்சேரி அரசு பால்வளத்துறை அதிகாரி டாக்டர் குமரவேல் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கனகசெட்டிக்குளம் பகுதியில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க பிஎம்எல் கல்யாணசுந்தரம் அறக்கட்டளை சார்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் கொரோனா நோய் தொற்று அதிவேகமாக பரவி வருகிறது. அந்த வகையில் காலாப்பட்டு தொகுதி முழுவதும் பிஎம்எல் கல்யாணசுந்தரம் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு இடங்களில் கிருமி நாசினி மருந்து தெளித்து மற்றும் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட கனகசெட்டிக்குளம் பகுதியில் நவீன இயந்திரங்கள் மூலம் அப்பகுதி முழுவதும் கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரேபிஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிராணிகள் நல மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தெருநாய்களுக்கு தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடப்பட்டது. உலக ரேபிஸ் தினமானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 28 நாள் சுகாதார அமைப்பின் வாயிலாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. லிசா என்கிற வைரஸ் பாதிக்கப்பட்ட நாய்களின் மூலமாக உமிழ்நீர் மனிதனின் தோல் பகுதிக்கு சென்று பிறகு சதை, நரம்பு, இரத்த நாளம் ஆகியவற்றிற்கு பரவி கடைசியாக மூளையை பாதித்து மனிதன் இறக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆதலால் இந்த நோயிலிருந்து மனிதனை காப்பாற்றிக் கொள்வதற்கு செல்லப்பிராணியான நாய்களோ அல்லது செல்லப்பிராணியான பூனை வளர்ப்பவர்கள் கட்டாயம் ஆண்டிரேபிஸ் என்கிற தடுப்பூசியை போட வேண்டும். இந்த தடுப்பூசியை போடுவதன் மூலம் செல்ல பிராணிகளை அந்த நோயிலிருந்து காப்பாற்றி நம் மனித சமுதாயமும் நலமுடன் வாழ வழிவகை செய்கிறது. இந்த ரேபிஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி பிராணிகள் நல மற்றும் பாதுகாப்பு இயக்கத் தலைவர் டாக்டர் செல்வமுத்து தலைமையில் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தெருநாய்களுக்கு அந்த இடத்திலேயே நாய்களை பிடித்து அவைகளுக்கு வெறி நோய் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடப்பட்டது. இந்த தடுப்பூசி முகாமில் பல்வேறு விலங்கு நல ஆர்வலர்கள், இயக்க நிர்வாகிகளான காந்தி, பாரதி, செல்லப்பாண்டியன், கார்த்திக், கலைவாணன், சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு களப்பணி ஆற்றினர். இந்த முகாமில் சுமார் 100 மேற்பட்ட தெருவோர நாய் மற்றும் பூனைகளுக்கு ஆண்டிரேபிஸ் என்கிற தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டது. காந்தி வீதி சண்டே மார்க்கெட்டை உடனடியாக திறக்க வலியுறுத்தி வருகிற 30 முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் காந்தி வீதி சண்டே மார்க்கெட்டில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சண்டே மார்க்கெட் சங்க தலைவர் பாபு தலைமை வகித்தார். ஏஐடியூசி மாநில பொதுச்செயலாளர் சேது செல்வம் கலந்து கொண்டு எதிர்கால செயல்பாடு சம்பந்தமாக பேசினார். சண்டே மார்க்கெட் சங்க நிர்வாகிகள் கார்த்திக், தயாளன், இக்பால், டோனி, சரவணன், வேலு, சங்கர், நாகராஜ், சாமிநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
மேலும் சண்டே மார்க்கெட்டை உடனடியாக திறக்க கோரியும் வியாபாரிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி வருகிற 30ஆம் தேதி முதல் சட்டமன்றம் முன்பு தொடர் போராட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் மினரல் வாட்டர் நிறுவனத்தை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையத்தை அடுத்த தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்தில் அரசு அனுமதியுடன் தனியார் மினரல் வாட்டர் கம்பெனி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் மூலம் தொடர்ச்சியாக அதிக அளவில் தண்ணீரானது உறிஞ்சப்படுவதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பதாக கோரி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென ஒன்று திரண்டு மினரல் வாட்டர் நிறுவனம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிறுவனத்தை மூட வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவலறிந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி அஜய் தங்கம், வானூர் காவல்நிலைய ஆய்வாளர் சித்ரா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எனினும் போலீசார் கூறிய சமாதானத்தை ஏற்க மறுத்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு சூழல் நிலவியது. மீண்டும் முக்கிய செய்திகள். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் பள்ளிகளை திறக்க அரசு முடிவு. முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் திறக்கப்பட உள்ளதாக தகவல். உருளையன்பேட்டை பகுதியில் அனுசரிக்கப்பட்ட நடிகர் எஸ் எம் சுப்பிரமணியன் 30ஆம் ஆண்டு நினைவு நாள். உருவப்படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி அஞ்சலி. ரெயின்போ நகரில் சுமார் 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள கழிவுநீர் வாய்க்கால். பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அரசுடன் ஒத்துழைக்க மறுப்பதால் வைரஸ் தொற்று அதிகரிக்கிறது. முதல்வர் நாராயணசாமி கடும் குற்றச்சாட்டு. ஒதியம்பட்டு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அமைச்சர் நமச்சிவாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.